மொபைல் மற்றும் டிடிஹெச்க்கு ஃப்ளாட் 4% கமிஷன் ஃபைண்ட் மாஸ்டர் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. இதுக்கு ஐடி காஸ்ட்டாக 299 ரூபா நிர்ணயிச்சிருக்காங்க. வெப்சைட் மற்றும் மொபைல் ஆப்பில் லாகின் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 9894190285 உங்களோட பேர், கடைப்பேர், மெயில் ஐடி, வாட்ஸ்அப் மொபைல் நம்பர், அட்ரஸ், பின்கோடு இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படினாக்க இன்ஸ்டண்டாக உங்களுக்கு ஐடி கொடுப்பாங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸை உடனடியாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் புதுசாக சிஎஸ்சியாக விஎல்இயாக ஆகணும் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் வந்து விரும்பினாங்க. ஸோ அந்த விரும்பின நண்பர்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக சிஎஸ்சி வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்க டெலி என்டர்பிரினர்ஸ் கோர்ஸை வந்து, அதாவது டெக் கோர்ஸை வந்து முடிச்சுட்டு அதோட அதாவது சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து சிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்சி தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய நண்பர்கள் வந்து சிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பல பேர் வந்து பலவிதமான பிரச்சனைகள் வந்து எதிர்கொள்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் என்னென்ன அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லையும் நிறையா வந்து இந்த இஷ்யூ தொடர்பாக வந்து நிறையா வந்து க்வெஸ்சன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த டெலிபிரோன் என்டர்பிரினர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சிஎஸ்சி விஎல்ஏ ஆக முடியும், கண்டிப்பாக வந்து ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக் கோர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டான ரிஜிஸ்ட்ரேஷனை சிஎஸ்சிலையும் வந்து பண்ண முடியும். ஏன் அப்படின்னாக்கா இந்த டெலிபிரோன் என்டர்பிரினர்ஸ் கோர்ஸில் டெக்கில் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு டேட்டாஸை ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் அந்த அப்படியே வந்து கேப்சர் பண்ணி போகிறனால நீங்கள் வந்து கரெக்டாக இதில் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து எப்படி நான் ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஆதார் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆதார் கார்டை கையில் வச்சுக்கிட்டு இந்த இதில் கொடுத்துருக்க இந்த நேமில் ஆதாரில் உள்ள மாதிரியே அடிங்க. ஒரு உதாரணத்திற்கு கே விஜய் அப்படின்னு வைங்களேன், அந்த கே விஜயை கே ஸ்பேஸ் விட்டு விஜய்னு அடிங்க. கே புள்ளி விஜய்னு அடிச்சிங்க அப்படின்னாக்கா தப்பு. விஜய் ஸ்பேஸ் விட்டு ஒரு கே அடிச்சிருந்தாலும் தப்பு தான். ஸோ ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி அடிங்க. அதேமாரி ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை கொடுங்க. ஆதாரில் மெயில் ஐடி கண்டிப்பாக வந்து கொடுத்துருந்தீங்கன்னா கொடுக்கறது நல்லது. ஏன்னாக்கா சிஎஸ்சியில் ஓடிபி ரிசீவ் ஆகிறது இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இதில் தான் வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஒன்று ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர், ஆதாரில் கொடுத்துருக்க இமெயில் ஐடி. ஸோ ஓகேங்களா, இதனால் இந்த அப்டேட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆதாரில் கொடுத்துருக்க நேம் ப்ளஸ் வந்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது மூணுமே வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஆதாரில் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமில் வந்து தவறுகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது பேனும் ஆதாரும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இஷ்யூ தான் மேக்ஸிமம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த நேம் பிரச்சனை மட்டும்தான். ஸோ இதனால் என்ன பண்ணுது அப்படின்னாக்க இந்த எக்ஸாம்லாம் எழுதி பாஸ்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அவங்க போய் சிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப அவங்க இந்த ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது உங்களோட பேர் வந்து ஆதார் உள்ள மாதிரி மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன்ட்டு எனக்கும் தெரியல. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த டெலிபிரோன் என்டர்பிரினர்ஸ் கோர்ஸில் உள்ள மேலே உள்ள ஒரு இமெயில் ஐடி, ரெண்டு ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களோட குவரிஸை நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கான்டக்டர்ஸ் அல்ல வருண் சௌகான் அவங்களோட மெயில் ஐடி இருக்குது. ஸோ தீபக் சர்மா அப்படின்ட்டு அவங்களோட மெயில் ஐடியும் இருக்குது. நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே கீழே உள்ள இந்த 1800-3000-3468 இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து உங்களோட குவரிஸ், அதாவது இந்த ப்ராப்ளம் சந்தித்த நண்பர்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதில் வந்து எதுவும் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னாக்கா varun.chauhan@cse.gov.in இந்த மெயிலுக்கும் தீபக் குமார் sharma@cse.gov.in அந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து உங்களோட குவரிஸை வந்து அனுப்பலாம். ஸோ இந்த குவரிஸை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னாக்கா அவங்களோட இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து வேறு எதுவும் உங்களுக்கு இஷ்யூஸ் வந்து பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் அதனோட ஸ்க்ரீன்ஷாட் ப்ளீஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு தெளிவாக வந்து அனுப்புங்க. ஸோ அது ரிஜிஸ்ட்ரேஷன் நேம் பண்ணுறப்ப உங்களோட நீங்கள் என்னென்ன மெயில் ஐடி கொடுத்தீங்க,
மொபைல் நம்பர் என்ன கொடுத்தீங்க, நேம் என்ன, அதையும் சேர்த்து நீங்கள் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிசிடிவி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சிசி தான் பசங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.